இந்த ஓஇ மில்கள் என்பது ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்ஸுங்க. இந்த ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்ஸ் டெக்னாலஜி வந்து 1980 நம்ம நாட்டுக்கு வந்து செக்கோஸ்லோக்கியா நாட்டிலிருந்து அந்த டெக்னாலஜி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 1980 பார்த்திங்கன்னா ஒரு 10 ஓஇ மில் தான் இந்தியாவுக்குள்ளேயே இருந்தது. அந்த டெக்னாலஜி வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று தமிழ்நாட்டில் மட்டும் 500 ஓஇ மில்களும், தமிழ்நாட்டை தவிர பஞ்சாப், ஹரியானா, பானிபட், அகமதாபாத், ராஜஸ்தான், ஆந்திராவில் ஒரு 750 ஓஇ மில் இருக்குங்க. ஸோ இந்த ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓஇ மில்லில் 45 லட்சம் கிலோ கிரே யான் ப்ரொடக்ஷன். அதில் ரெண்டு வகையான யான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஒன்று வந்து காட்டன் ஸ்பின்னிங் மில்லிருந்து வர்ற கழிவு பஞ்சை உபயோகப்படுத்தி கிரே யான் அப்படிங்கிற காட்டன் யான் பண்ணுறோம். இந்த காட்டன் யான் கிரே யான் என்பது பல்லடம், சோமனூர், மங்களம், அவினாசி, ஈரோடு ஆகிய பகுதியில் உள்ள விசைத்தறிகளில் பொதுவாக 80% நூல்கள் ஓஇ நூல்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது வந்து ஒரு 20 கவுண்ட்லேருந்து 40 கவுண்ட் வரைக்கும் இன்றைக்கி பண்ணுறோம். இனி ஒரு செக்மெண்ட் வந்து கலர் யான். இந்த கலர் யான் என்பது ஃபெட் பாட்டில், பிளாஸ்டிக் ஃபெட் பாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ஃபெட் பாட்டில்கள் நாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டு அவை வந்து தெருவில் வீசி எறிகிறார்கள். அந்த ஃபெட் பாட்டிலை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபைபராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா முழுவதும் ஒரு 25 பாலிஸ்டர் ஃபெட் பாட்டில் ஃபைபர் ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்க எங்களுக்கு வந்து அதை ஃபைபராக கன்வெர்ட் பண்ணி 40 விதமான கலர்களில் அந்த ஃபைபரை ஓஇ மில்களுக்கு சப்ளை செய்கிறாங்க. ஓஇ மில்கள் வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ், இப்போ திருப்பூர், லூதியானா, நம்ம கல்கத்தா போன்ற பெரிய பெரிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்து கட்டிங் வேஸ்ட் வரும். அந்த துணி தயாரிக்கும் பொழுது ஒரு 5% இல்லை 10% கட்டிங் வேஸ்ட், அந்த கார்மெண்ட் கட்டிங் வேஸ்ட் பல வகையான கலர்களில் வரும். அது 40க்கும் மேற்பட்ட கலர் கட்டிங் வேஸ்ட் கிடைக்கும். அதையும் வந்து ஓஇ மில்கள் வந்து தனித்தனியாக கலர் வாரியாக பிரித்து அந்தந்த கலர் நூல்களை வந்து ஓஇ மில்லில் வந்து இன்றைக்கி 2 கவுண்ட்லேருந்து 40 கவுண்ட் வரைக்கும் 40 வகையான கலர் நூல்களை தயாரிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபெட் பாட்டில் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சு மண் வந்து மாசுபடுறது வந்து தடுக்கப்படுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சேவையாக இன்றைக்கி ஓஇ மில்கள் வந்து செஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இந்த வேஸ்ட், கிளாத் வேஸ்ட் ஆகட்டும், இல்லை கார்மெண்ட் கம்பெனியிலேருந்து வர வேஸ்ட் ஆகட்டும், அது எல்லாம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் எல்லாமே வந்து ரோட்டில் தூக்கி வீசுவாங்க, இல்லை அது மண்ணுக்குள்ளே போயிடும், இது மாதிரி மண்ணே மாசுபட்டு இருந்ததை வந்து இன்றைக்கு ஓஇ மில்கள் வந்த பின்பு இது எதுவுமே மண் மாசுபடாத அளவிற்கு அனைத்து வகையான துணி வகைகளாகட்டும், இல்லை ஃபெட் பாட்டில் ஆகட்டும், அனைத்தையும் ஃபைபராக கன்வெர்ட் பண்ணி அதை நூலாக வந்து ஓஇ மில்கள் தயாரித்து அதுவும் ஏழை மக்கள் பயன்படுத்தும் பார்த்திங்கன்னா படுக்கை வரிப்பு, லுங்கி, துண்டு, ஃப்ளோர் மேட்ஸு, ஜீன்ஸு, மேக்ஸிமம் அங்கே ஓஇ நூல்கள் வந்து ஏழை மக்கள் பயன்படுத்தும் துணி வகைகளுக்கு தான் போகுது. ஒரு லோ எண்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற ஏழை மக்கள் வந்து இந்த அளவுக்கு துணியை வந்து ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் வாங்க முடியுதுன்னா அது வந்து ஓஇ மில்கள் வந்து மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பருத்தி விலை 75,000 ரூபா, 75,000 ரூபாய்க்கு பருத்தி வாங்கி ஸ்பின்னிங் மில் வந்து செய்கிற நூல் வந்து இன்றைக்கி வந்து நான் இங்கே விலை கம்மியாக கொடுக்க முடியாது. அவங்க இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 40 கவுண்ட் நூல் வந்து ஓஇ மில் 250 ரூபாய்க்கு கொடுக்குதுன்னா அதே ஸ்பின்னிங் மில் நூல் வந்து 400 ரூபா 450 ரூபாய் ஆகும். அப்போ அதனோட ஜவுளி பொருள் விலையும் மிக அதிகம். அதையே வந்து ஏழை மக்கள் வந்து வாங்கும் திறன் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அதே வந்து ஓஇ மில்கள் சப்ளை செய்கிற நூலில் தயாரிக்கிற ஜவுளி பொருட்கள் வந்து விலை மிக மிக குறைவு. இதனால் பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பாடு அடைகிறார்கள். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு அரசாங்கம் வந்து ரெண்டு விதத்தில் உதவி செய்யணும். எங்களுக்கு தேவையான மூலப்பொருளே இப்போ ஷார்ட்டேஜ் ஆகுது. ஏன்னா 1980 10 ஓஇ மில்கள் இருந்த இடத்தில் இன்று 1000க்கணக்கான ஓஇ மில் வந்துருச்சு. லட்சக்கணக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1 லட்சம் கிலோ நூல் பர் டே இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து கிரே யானே 45 லட்சம் கிலோ, ஒரு 25 லட்சம் கிலோ கலர் யான் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கு தேவையான மூலப்பொருள் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில்லிருந்து வர்ற காட்டன் வேஸ்ட். அந்த காட்டன் வேஸ்ட்டில் கோம்பர் நாயில் அப்படிங்கிறது பெருவாரியான மூலப்பொருள். எங்கள் ஓஇ மில்கள் வந்து இன்னும் பெருவாரியாக வந்து கோம்பர் நாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கோம்பர் நாயில் எக்ஸ்போர்ட் போயிடுது. மாதம் 100 கண்டெய்னர்லேருந்து 150 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் போகிறதுனால எங்களுக்கு மெயினாக ரா மெட்டீரியலே ஷார்ட்டேஜ் வருது. அப்போ மத்திய அரசாங்கம், நாங்கள் பல முறை வந்து நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் சொல்லிகிட்ருக்குறோம், அதாவது இந்திய உள்நாட்டு தேவைக்கு தேவையான மூலப்பொருளை தயவு செஞ்சு எக்ஸ்போர்ட்டுக்கு அனுமதிக்காதீங்க. ஏன்னா இங்கேயே எங்களுக்கு வந்து மூலப்பொருள் இல்லாமல் அவதிப்பட்டுருக்குறோம்.
நாங்கள் இந்த கோம்பர் நாயில் ஸ்பின்னிங் மில் காட்டன் வேஸ்ட் இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் காட்டனாக விலைக்கு வாங்குவோம். இதிலிருந்து டைவர்ட் ஆகி காட்டனை வாங்கி எங்கள் ஓய்வு மில்லை யூஸ் பண்ணுவோம். அப்போ காட்டனுக்கு தட்டுப்பாடு வருது, அது ஸ்பின்னிங் மில்லுக்கு பிரச்சனையாகுது. அதனால் நாங்கள் கேட்குறது எல்லாமே, நாங்கள் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்கிட்டையும் சரி, காமர்ஸ்லேயும் சரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் பல தடவை வந்து கோம்பர் நாயில் காட்டன் வேஸ்ட் உள்நாட்டு தேவைக்கு போக மீதம் இருந்தால் அனுமதியுங்கள், இல்லையெனில் அதற்கு தடை விதிங்க, இல்லை ஒரு கிலோவுக்கு 20 ரூபா எக்ஸ்போர்ட் டியூட்டி மாதிரி போட்டு அட்லீஸ்ட் வந்து அது ரொம்ப போகாத மாதிரி கொஞ்சம் லோக்கல் ஓயி மில்லுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறது பல தடவை சொல்லியிருக்கிறோம். அதை கண்டிப்பாக இந்த தடவை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமது மத்திய நிதியமைச்சர் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணி கோம்பர் நாயில் காட்டன் வேஸ்ட்டை தடை செய்வார்கள் என்று எங்கள் ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் ஓஸ்மா சார்பாக மத்திய அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் மாநில அரசிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நாங்கள் இந்த மண்ணை மாசுபடாமல் பாதுகாத்து அதற்கான ஒரு நூலை இன்று ஓய்மில் தயாரித்து மிகவும் உதவிகரமாக உள்ளோம். அத்தகைய அந்த ஓய்மில்களுக்கு எங்களுக்கு வந்து பவர் சப்சிடி, அதே மாதிரி ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் ஒரு சப்சிடி, ஆனால் ஜிஎஸ்டி வந்து 5-12% பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது தயவு செஞ்சு அது பண்ணாமல் 5% ஜிஎஸ்டியிலேயே எங்களது வந்து கண்டினியூ பண்ணும். அதுக்கான பாலிஸ்டர் காட்டும் சரி, இல்லை காட்டன் வேஸ்ட் காட்டும் சரி, 5% ஜிஎஸ்டி வரியிலேயே வரியில் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இது போன்ற சில சலுகைகளை அரசாங்கம் செய்து கொடுத்தால் இனியும் இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். உலக நாடுகள் இப்போ நீங்கள் யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் இன்றைக்கெல்லாம் ஸ்பின்னிங் மில் கிடையாது, அங்கே காட்டன் வேஸ்ட் வர்றது கிடையாது. அதனால் அவங்க வந்து பங்களாதேஷ், வியட்நாம், இந்தியா, சைனா போன்ற நாடுகள்லேருந்து இந்த கோம்பர் நாயில் காட்டன் வேஸ்ட் இம்போர்ட் பண்ணி அவங்களும் கரன்சி பேப்பர் மில் நிறைய யூரோப்பில் இருக்குது, அவங்களும் கரன்சி பேப்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அங்கே வந்து நானோவன் டெக்னாலஜி நிறைய இருக்குது, நானோவன் மில்ஸ் அப்படிம்பாங்க. அதில் வந்து இந்த டயப்பர், பேபி டயப்பர், இந்த வெட்டி டிஷ்யூ பேப்பர்ஸ் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து மிக்சிங்க்கு கோம்பர் நாயில் வேணும். அதற்காக அவங்க வந்து அதிக அளவில் இந்தியாவிலேருந்து கொள்முதல் செய்கிறாங்க. ஆனால் அப்படி இந்தியாவிலேருந்து கொள்முதல் செய்யும்போது நம்மளே இங்கே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மெடிக்கல் டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு மத்திய அரசாங்கம் வந்து நிறைய துறைகளை வந்து ஆரம்பிக்க சொல்லி சொல்லுது. ஆனால் அது ஆரம்பித்தால் அதற்கான மூலப்பொருள் வந்து காட்டன், கோம்பர் நாயில். இன்றைக்கி வந்து நீங்கள் நானோவன் ஆரம்பிக்கணும்னா நானோவனுக்கு மெயின் ரா மெட்டீரியல் வந்து கோம்பர் நாயில். அப்போ இங்கே கோம்பர் நாயில் அவைலபிலிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த மாதிரி துறைகளெல்லாம் வளர்ச்சி அடையும். ஏன்னா நிறைய டைப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்களாதேஷ், இல்லை யூரோப், ஸ்பெயின், இத்தாலி, அங்கே ஜெர்மனியிலேருந்து நிறைய உள்ளே வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே பெரிய பெரிய மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த டைப்பரு, பேபி டைப்பரு, நிறைய மெடிக்கல் ரிலேட்டடு டிஷ்யூஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் ஆகும். அப்போ அதோட மூலப்பொருள் நம்ம 80 ரூபாய்க்கு அனுப்பிச்சு போட்டு 250 ரூபா 300 ரூபா கொடுத்து அதையவே மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இமீடியட்டாக வந்து இன்டர்ஃபியர் ஆகி காட்டன் வேஸ்ட் கோம்பர் நாயிலுக்கு கிலோக்கு 20 ரூபா ஒன்று டேக்ஸாக போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணால் ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டாக வந்து காட்டன் வேஸ்ட் கோம்பர் நாயில் பேன் பண்ணாங்கன்னா இனியும் இங்கே வந்து நிறைய ஓய்மில்கள் வரும், அதை வச்சு நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் நம்ம நாட்டுக்கு ஏழை மக்களுக்கு தேவையான ஜவுளி பொருட்கள் அதிக அளவு உற்பத்தி ஆகும்போது அதனோட விலையும் வந்து மிக அதிக அளவில் போகாமல் கட்டுப்படும்.